மனப்பிரசங்கம் சமணன் மோட் இப்போதைக்கா இல்லை ஃபியூச்சருக்கா எதிர்காலத்துக்கா அதாவது எர்த்தில் செய்கிறதுக்கா ஹெவனுக்கா எல்லாமே இங்கே தான் செயல் பண்ணுறது ஆக்ஷனும் இங்கே தான் வெகுமதியும் இங்கே தான் அவர் ஹெவனுக்கு போய் எடுத்துக்கன்னு சொல்லு எல்லாமே பூமியில் செய்கிறது தான் சொன்னார் ஏன்னா சொன்னார் நீங்கள் பூமிக்கு தான் உப்பாக இருக்கிறீர்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் ஹெவனுக்கு இல்லை ஹெவனில் தேவை உலகத்துக்கு தான் எல்லாம் செய்யணும் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர் அப்படின்னார் தேவன் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம என்னத்துக்காக பூமியில் உயிரிடணும் நீதியின் மேல் பசிதாம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் மற்ற எதை காட்டிலும் நீதியான செயல்களை செய்ய விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு முழு திருப்தியை தேவன் கொடுப்பார் நீதியின் மேல் த ரைட் திங் நாட் த ராங் திங் எது சரியோ அதை செய்யறதுக்கு மட்டுமே நான் ஆசைப்படணும் ஆசை பசி தாகம்ன்றார் அப்ப நீதியான செயல்கள் ரைட் திங்ஸ் கரெக்டா இருக்கிறது நல்லதுகளை மட்டும் செய்யறதுக்கு எனக்கு பசி இருக்கணும் தாகம் இருக்கணும் இந்த பசியும் தாகமும் திருப்பி திருப்பி பல இடங்கள்ல சொல்றாரு பழைய ஏற்பாட்டிலே தாவீது அழகா பாடுவார் அந்த பாட்டை பத்தி மான போல நான் தாகம் எடுக்கணும்னு சொல்லுவார் அது ஏன் இந்த பசியும் தாகம் நான் சொல்றாருன்னா ஏனோ தானோ கிடையாது வந்தா வருது வராட்டி போல கிடையாது ஆஹா பசி வந்துருச்சுன்னா கண்டிப்பா சாப்பாடு சாப்பிட்டா ஆகணும் தாகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சாகணும் அப்போ கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு பசி தாகம் இதுதான் நம்பர் ஒன் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்கின்றார் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும்னா இருக்கணும்னா தேவன் நம்மளை என்னென்ன செய்ய வேண்டும்னு நினைக்கிறாரோ அதை பூரா நம்ம செஞ்சால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை வச்சுக்க முடியும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இதுக்கெலாம் என்னென்னா இது வந்து கொஞ்சம் வேகாக இருக்குது கொஞ்சம் கான்க்ரீட்டாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம் சில கேரக்டர்ஸ் சில நேச்சர் சில திங்ஸ் நம்ம செய்கிறது ஆக்ஷன் கலாத்தி 5:33 ஒரு லிஸ்ட் இருக்குது கெட்ட லிஸ்ட் இருக்குது நல்ல லிஸ்ட் இருக்குது மாம்சத்தன்படி லிஸ்ட் இருக்குது ஆவியின்படி லிஸ்ட் இருக்குது கொஞ்சம் 2-3 எடுப்போம் அதில் இருந்து ஆவியில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பசித்தாமலாக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரியும் நீங்கள் அன்பானவர்களாக இருப்பீங்க மகிழ்ச்சி இருக்கும் சமாதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் கருணை இருக்கும் இறக்கமுள்ளாக இருப்பீங்க நன்மை செய்வீங்க விசுவாசம் இருக்கும் தன்னடக்கம் இருக்கும் இந்த காரியங்கள் ஏன் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் நெகட்டிவ்க்குள்ளே போகல நான் இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கணும் உங்கள்கிட்ட இல்லைன்னா எதோ என்ன பிரச்சனைனா நீங்கள் தேவனுடைய பிள்ளையான்ற கொஸ்டின் மாம்சத்தின் நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்கள் அது பிசாசின் மக்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா ஆசை இருக்கணும் முதல்ல இந்த பசி தாகம்ன்றது ஆசையை குறிக்கிறது என்ன ஆசை நான் நல்லவனாக இருக்கணும்ன்ற ஆசை கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும்ன்ற ஆசை தாகம் எடுக்கணும் எப்போ எடுத்தாலும் காலையில் நைட் வரைக்கும் நான் கர்த்தருக்கு பிரியமானது தான் செய்யணும் ஆசை இப்போ பணம் சேர்க்கணுன்ற ஆசை எப்படி இருக்குது சில வீடுகளில் பிறந்ததுலேருந்தே பிள்ளைய நல்லா படிக்கணும் இந்த ஸ்கூலுக்கு போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்போ தான் நீ இதாக முடியும் அப்போ தான் அதாக முடியும் நீ டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் ஐஏஎஸ் எழுது ஐபிஎஸ் எழுது என்னத்தையாவது சொல்லி எதுக்கு செய்யணும் அதெல்லாம் அவனுக்கு பணம் காசு கடைசியில் வந்தாகணும் மதிப்பு வரதான் ரெண்டாவது இப்போ டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க நினைக்கிறாங்க ஆஹா எல்லா சொத்து சேர்க்கறதுலையும் காசுலையும் இதுதான் பசித்தாகம் அப்போ நம்மளுடைய பசித்தாகம் ராங் ஐட்டத்தில் போயிடுச்சு ரெண்டு காரியங்கள் லைஃப்பில் முக்கியமானது யோசித்துங்க ஆட்டிடியூட் இன்டென்ஷன் ஆட்டிடியூட்னா நம்முடைய மனப்பான்மை இன்டென்ஷன்னா உள்நோக்கம் என்ன செய்ய போகிறோம் ஏன் செய்ய போகிறோம் எதுக்காக செய்ய போகிறோம் அப்போ சின்ன வயசுலேயே நல்லா படி நல்லா படி நல்லா படின்றது நீ டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி நீ ஐபிஎஸ் ஆகி ஐஏஎஸ் ஆகி ஏதோ பெரிய பெரிய எம்பிஏ படித்து பல படிக்க முடியிருக்கு எல்லாத்தையும் நல்லா சம்பாதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் சொல்கிறது ஆனால் அந்த சம்பாதிக்கிறது எதுக்காக யாருக்காக உனக்காக உன் பொஞ்சாதிக்காக உன் பிள்ளைக்காக மற்றவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக யாரும் சம்பாதிக்க கிடையாது அந்த பசி தாகம் உனக்காக தான் செல்ஃபிஷ் ஏசாமி என்ன சொல்கிறாரு இல்லை 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 உன் பசி தாகம் எங்கே போயிருக்கணும்னா அன்பில் இருக்கணும் மகிழ்ச்சியில் இருக்கணும் சமாதானத்தில் இருக்கணும் பொறுமையில் இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்கணும் நன்மை செய்கிறதுல இருக்கணும் அதை விட்டுவிட்டு உனக்கு 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 எனக்கு எனக்கு எனக்குன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆனால் அதைத்தான் எல்லாம் செய்கிறோம் அங்கே தான் ஓடுறோம் அங்கே தான் பசி தாங்க இருக்குது அப்போ என்ன ரெண்டாவது பாயிண்ட்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு சொல்கிறார்
ஆனால் நான் இன்னைக்கு சொல்லணும், இந்த பசியத்தாட்டில் ஓடுறவனுக்கு திருப்தியே இருக்காது. நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு காலத்தில் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் பேங்க்கில் இருக்கும்போது எப்படா பிரான்ச் மேனேஜர் ஆவேன்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. அதுக்கு இந்த பரிசு எழுதினேன், அந்த பரிசு எழுதினேன், ஆகிட்டேன். அடுத்த லெவலில் எங்கே போகணும்னு நினச்சேன், நான் ஜோனல் மேனேஜர் ஆகணும்னு நினச்சேன். அடுத்தது டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆகணும். இப்படியே கொஞ்சம் விட்டிங்கன்னா சேர்மன் ஆயிடுவேன். எல்லாரும் பாருங்கள், அந்த ஆசை உள்ளவங்க, பசிதா உள்ளவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதைத்தான் சொல்ல வர்றேன், திருப்தி இருக்காது. அடுத்தது அடுத்தது இந்த தவளை மாதிரி தவையிட்டே இருப்போம். ஒரு இடத்துல சந்தோஷமாக செட்டில் ஆகிட மாட்டோம். இது போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அவர் இப்போ இல்லை, அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளார்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். வெறும் கிளார்க் தான். ஆனால் அவர் சைடில் என்ன பண்ணார், ஒய்ஃப் பேரில் ஒரு ஏஜென்சி, இன்சூரன்ஸ் எல்ஐசி இல்லை, அவர் ஏஜென்ட் ஆகிருந்து ஒய்ஃபை போட்டு விட்டார். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவார். ஒவ்வொரு கடையாக போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, அங்கே போகிறது, இங்கே அலைவார். ஒரு 2-3 hours ஈவினிங்ஸில் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் ஒய்ஃப் பேரில் ஆளுகளை பிடிப்பார். பிடிச்சி 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 பெரிய ஆளாகி போயிட்டார் எங்கள் சிட்டியில். ஆனால் இன்னும் அந்த கிளார்க் வேலை தான் இருந்தார். ஆனால் நம்ம என்ன சொன்னாங்க பாரு, அவர் கிளார்க்காக இருக்க ஒன்றும் ஒன்றும் கிடையாது. இவர் எல்ஐசி சேர்மன் ஆனாலும் இதோட இவருக்கு மாதிரி சம்பாதிக்க முடியாது. அவ்வளோ சம்பாதிச்சு கொட்டினார் சொத்தும் குத்தும். அப்படி எத்தனை பேர் இருக்காங்க, கிளார்க்காகவே இருக்கிறேன், சந்தோஷமாக எனக்கு போதும், எனக்கு வர இந்த காசு போதும், 26 rupees போதும், 30,000 rupees போதும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை. அப்போ திருப்தி அடைய மாட்டீங்க. நீங்கள் என்ன தான் உலகத்தில் சம்பாதிச்சாலும் திருப்தி அடையவே மாட்டீங்க. அன்லெஸ் யூ ஹங்கர் அண்ட் தேர்ஸ்ட் ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ், நீதியின் மேலே போய் பசித்தான் உள்ளவன் தான் திருப்தி அடைவான். இதுதான் அவர் சொல்கிறார். எப்படி திருப்தி அடைவான்? பிலிப்பியர் 4:6 ஒரு நல்ல வசனம் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயத்தையும் மனதையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கும். தேவன் தன் சமாதானம் மிக உயர்ந்தது, நம்மால் பிரிந்து கொள்ள முடியாது. ஃபுல் திருப்தி, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சமாதானம் வந்தால் சாட்டிஸ்ஃபைட்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா சமாதானம் வராது. போன வருஷம் 10 crore சம்பாதிச்சேன், இந்த வருஷம் எப்படி இன்னொரு 10 crore சம்பாதிச்சிடணும், இப்போ எவ்வளோதையா வேணும் உனக்கு, 100 வேணுமா, 1000 வேணுமா, என்ன தான் மன போகிறத வச்சுக்கிட்டு, இது தான் இந்த குரங்கு புத்தி. பத்தவே பத்தாது, நமக்கு போதும் என்கிற மனது வராது. போதும் என்கிற மனதனுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த மிகுந்த ஆதாயம் திருப்தி இருந்தால் தான் வரும். திருப்தி வராதவன் என்ன விஷயம்னா, அவனுடைய செக்யூரிட்டி பணத்து மேலே, அவனுடைய நம்பிக்கையே பணம் தான். கர்த்தர் கிடையாது, கர்த்தர் ஊறுகா மாதிரி சைடில், அப்பப்போ தொட்டுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்க்கிறது, இதை ரசம் அதாவது பத்து ஏதாவது காணிக்கையை கொடுத்துப்படுறது, 4 ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சு போடுறது, உடனே நீங்கள் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் இவன் பசி தாகம் பூரா காசு சம்பாதிக்கிறது தான். அதைத்தான் வேண்டான்றார். நீதியின் மேலே நீ பசித்தாகம் கொள்ளு, நல்லது செய்கிறதில் பசித்தாகம் கொள்ளு, சும்மா செல்ஃபிஷாக வாழாத. அப்போ திருப்தி இல்லாமல் இருப்பேன். இன்றைக்கி திருப்தி வேணும்னா, உங்களுக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தர்கிட்ட வாங்க. இப்போ வாங்க, மன்னிப்பு கேளுங்க. அடுத்த நான் மனம் திரும்புகிறேன், நான் நீதியின் மேலே பசித்தாக வர எனக்கு கிருபிதான், எனக்கு திருப்தி நீர் கொடுப்பீர். நான் அலையிறதுனால திருப்தி வராது, நீர் கொடுத்தா தான் அந்த திருப்தி எனக்கு வரும். அப்போ நீதியின் மேலே நான் பசித்தாக வச்சேன்னா, நீர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீரு, வாக்குறுதி கொடுத்துருக்கீரு, இதுதான் ப்ராமிசஸ், பிளஸ்ஸிங். என்ன பிளஸ்ஸிங்கு, உனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறேன் உனக்கு நான். பட் யூ மஸ்ட் ஹங்கர் ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ். இனி வருவீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் நீதிக்காக ஆசைப்பட போகிறேன், உம்மை பிரியப்படுத்துறதுக்காக ஆசைப்பட போகிறேன், உமக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நான் ஆசைப்பட போகிறேன், மற்றவர்கள் நல்லது செய்கிறதுக்கு ஆசைப்பட போகிறேன், இந்த உலகத்துக்கு நான் உப்பாகவும் ஒளியாக இருக்க ஆசைப்பட போகிறேன், எனக்கு தயவு செஞ்சு திருப்தி கொடுக்கும், நான் சந்தோஷமாக தூங்க நைட்டில் டெய்லி ஒரு வரி இல்லாமல் இருக்கேன், எனக்கு வழி செய்யும் கேளு கொடுப்பார். வாங்க. பிரசாதம் பாவந்தி.